உங்களுடைய அரசியல் பயணம் எங்கிருந்து தொடங்கியது? அரசியலுக்கு ஏன் சார் வரணும்? அரசியல்னா என்ன சார்? அந்த நோட்டு புத்தகத்தில் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எழுதி வைப்போம் சின்ன வயசில். சிறந்த நகராட்சி தாம்பரம் நம்ம ஜெயலலிதாவே பாராட்டியதெல்லாம் இருக்குது. ஆமாம், திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சியை எதிர்த்து நீங்களும் ஒரு வேட்பாளர். 2011-16 வரை தாம்பரம் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது நான் செய்த பணிகள், மக்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையுமே நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று தான் சொல்லுகின்ற அளவுக்கு பணியாற்றினேன். லஞ்சு சாப்பிட கூட அந்த கூப்பிடும் தூரத்தில் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டேன். எனக்கு லஞ்சு வந்து ஆஃபீஸுக்கு வந்துடும். சேர்மன் லஞ்சோடு வந்துடுறாருன்னு சொல்லிட்டு கமிஷனர் லஞ்சோடு வந்துடுவார், எம்இ லஞ்சோடு வந்துடுவார், மேனேஜர் எஸ்ஓ லஞ்சோடு வந்துடுவாங்க. இப்போ எப்படி இருக்குது தாம்பரம்? எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஒரு சிலையை வந்து பார்த்து 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 செதுக்கி அதை அழகுபடுத்தி அதை வச்சுட்டு வந்தபோது அதை ஒருத்தன் ஈடுபாடே இல்லாத ஒருவர் வந்து ஒரு சின்ன உறுப்பையோ கையவோ எதையோ உடைச்சிட்டா அவன் அந்த சிற்பி எவ்வளோ வருத்தப்படுவானோ அந்த நிலைமையில தான் இன்றைக்கி நான் தாம்பரம் நகராட்சியை பார்த்து வருத்தப்படுறேன். குப்பையை அகற்றுவதற்கு வீட்டுக்கு 30 ரூபா வரி போடணும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 129 நகராமன்ற தலைவர்களில் குப்பையை அகற்றுவது நம்முடைய கடமை. ஆக அந்த குப்பையை அகற்றுவதற்காக 30 ரூபாய் தானேன்னு சொல்லாதீங்க. 30 ரூபாயாக இருந்தாலும் மக்களுடைய தலையில் வரி சுமையை செலுத்தக்கூடாது. அவங்க தான் வரி கட்டுறாங்களே. சேலையூர் கிராமத்தில் போய் பேசும்போது சொல்லுவேன், சேலையூர் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மக்களே நீங்கள் அதை உணர்ந்துக்கங்க, இதை நான் மாத்துறேன், எனக்கு ஒத்துழைப்பு தாங்க, மாடுகளை எல்லாம் வந்து உங்களுடைய இடங்களில் கட்டுங்க, தெருவில் விடாதீங்க, சேரும் சகதியில் வாழாதீங்கன்னு சொல்லி அத்தனை சாலைகளையும் அங்கே போட்டு ஹைமாஸ்க் லைட்டு போட்டு அதை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக மாற்றுனேன். நான் சேலையூர் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்க, அந்த பிளான்ட்டை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே கொண்டு வந்துட்டோம்னா தாம்பரத்தில் இருக்கிற குப்பை இல்லை, பல்லாவரத்தில் இருக்கிற குப்பை இல்லை, எங்கேயெல்லாம் குப்பை இருக்குதோ குப்பை கொடுங்க குப்பை கொடுங்க காசு தர்றோங்கிற நிலமை வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எனக்கென்று வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கென்று தொழில் இருக்கிறது, எனக்கென்று அரசியல் என்பது வந்து மக்கள் சேவைக்காகத்தான் நான் வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறேன். இன்றைக்கி இபிஎஸ் உங்களை வந்து திமுகவின் பி டீம்னு சொல்கிறாரு, அதற்கு என்ன பதில்? அவர் சொல்கிறாருங்க, மக்கள்லங்க சொல்லணும். அந்த ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கிருப்பவர் தாம்பரம் தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு கரிகாலன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கரிகாலன் சார். வணக்கம். திரு கரிகாலன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. தாம்பரம் தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், நீங்கள் வந்து இங்கே அரசியல் அனுபவம் மிக்கவர், ஏற்கனவே உங்களுடைய தாய் கழகமான அதிமுகவில் இருந்தவர், அமமுகவில் இருந்துட்டுருக்கீங்க. முதல்ல அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து நான் தொடங்குகிறேன் சார். உங்களுடைய அரசியல் பயணம் எங்கிருந்து தொடங்கியது? அரசியலுக்கு ஏன் சார் வரணும்? அரசியல்னா என்ன சார்? என்னுடைய அரசியல் பயணம் என்பது நான் நினைவு தெரிந்த நாளிலிருந்தே தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். சிறுவயது முதலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது கொண்டுள்ள அந்த பற்றின் காரணமாக என்னுடைய தந்தையார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர், அப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் நகர செயலாளராக அண்ணாவின் தலைமையிலே செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே நகர கழக செயலாளராக இருந்து அந்த காலத்தில் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு மீட்டிங் நடத்துவாங்க, அப்படி அரசியல் ஈடுபாடு உடையவர். அந்த அடிப்படையிலேயே அரசியல் என்பது வந்து எங்களுடைய உடம்பில் ஒரு ஊறிப்போன விஷயமாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு வந்து எங்களுடைய தந்தையார் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மிகப்பெரிய ரசிகர். ஆக அதே பாரம்பரியத்தில் அப்படியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என்று அப்படியே எங்களுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்து விட்டது. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 1982-86 வந்து நான் வந்து அழகப்பர் பொறியியல் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போவே கல்லூரியில் வந்து மாணவர் தலைவராக, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்பொழுது கூட நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் பணிகளுக்கெல்லாம் வரும்பொழுதும் அம்மா அவர்கள் வரும்போதும் அவர்களுக்கான வரவேற்புகளை அளித்தல் அப்படின்ட்டு என்னுடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படியே நினைவு தெரிந்த நாளிலிருந்து அந்த நோட்டு புத்தகத்தில் வந்து
இதை எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எழுதி வைப்போம் சின்ன வயசில். வாத்தியார்கள்லாம் கூட அந்த காலத்தில் வந்து அதை தண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்தது தான் அந்த அரசியல் பயணம். ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பம் நீங்கள். ஆமாம், அப்படி தான் சொல்கிறீங்க. ஆமாம், அதிமுக எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து மொழிப்போர்களை ஈடுபட்டு இவனுடைய தந்தையார் சிறைக்கு சென்றார். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதிமுகவில் நீங்கள் வந்து நகர்மன்ற தலைவராக, தாம்பரம் நகர்மன்ற தலைவராக இருக்கும்போது, பல நகராட்சிகள் இருக்கும்போது சிறந்த நகராட்சி தாம்பரம்னு அம்மையார் ஜெயலலிதாவே பாராட்டியதெல்லாம் இருக்குது. ஆமாம், ஆமாம், அந்த வரலாறையெல்லாம் நீங்கள் தொட்டு வந்தவர். இன்றைக்கி அமமுகவின் வேட்பாளராக தாம்பரத்தில் நிற்கிறீங்க. எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இங்கே திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சியை எதிர்த்து நீங்களும் ஒரு வேட்பாளர். கட்சி பெரியது என்ற பாகுபாடெல்லாம் மக்களுக்கு கிடையாது. யார் மக்களுக்கு பணி செய்வார்கள் என்று மக்கள் எப்பொழுதுமே சிந்திப்பார்கள். நான் கடந்த 5 ஆண்டு காலம், 2011 16 வரை தாம்பரம் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது நான் செய்த பணிகள், மக்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையுமே நான் பூர்த்தி செய்துவிட்டேன் என்று தான் சொல்லுகின்ற அளவுக்கு பணியாற்றினேன். அதாவது இந்த 24x7 சொல்கிறோம் இல்லையா, 24 மணி நேரம் 7 நாளும் ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பேன். லஞ்சு சாப்பிட கூட அந்த கூப்பிடும் தூரத்தில் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டேன். எனக்கு லஞ்சு வந்து ஆஃபீஸுக்கு வந்துடும். சேர்மன் லஞ்சோடு வந்துடுறாருன்னு சொல்லிவிட்டு கமிஷனர் லஞ்சோடு வந்துடுவார், எம்இ லஞ்சோடு வந்துடுவார், மேனேஜர் எஸ்ஓ லஞ்சோடு வந்துடுவாங்க. ஏன்னா இவர் லஞ்சுக்கு போனால் தான் என் நம்ம வெளில போகலான்னா இவர் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்ட்டு. லஞ்சு கொண்டு வராத அதிகாரிகளை கூப்பிட்டு வாங்க, என்கிட்ட லஞ்சு இருக்கு சாப்பிடுவோன்னு சொல்லிடுவேன். அப்படியே வெளியில் போகணும்னு நினச்சா என்னுடைய அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நுழைஞ்ச உடனே என்னுடைய சேர்மன் அறை இருக்கும். அந்த அறையில் வந்து 40 இருக்கைகள் போட்டு வச்சுருப்பேன். பொதுமக்கள் யார் வந்தாலும் உள்ளே உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து காப்பி கொடுத்து வரிசையாக ஒவ்வொருத்தருடைய கிரீவன்ஸாக கேட்டு அதற்கு அந்தந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வர சொல்லி உடனே நடவடிக்கை எடுக்க சொல்வேன். இது அதாவது சிறுகடை வியாபாரிகளாக இருக்கட்டும், பெரிய கடை வியாபாரிகளாக இருக்கட்டும், நடைபாதை வியாபாரிகளாக இருக்கட்டும், 10 மணிக்கு மேலே கடையெல்லாம் மூடிட்டு சேர்மனை பார்க்க வருவாங்க. இத்தனை மணிக்கு வர்றீங்களேன்னா எங்கள் சேர்மன் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 11 மணிக்கு மேலே தான் அங்கேருந்து இரவு புறப்படுவேன் ஆஃபீஸிலேருந்து. சில தீர்க்கப்படாத கிரிவன்ஸ் ரொம்ப நேரில் பார்வையிடணும்னா உடனே என்னுடைய ஜீப் எடுத்துக்கிட்டு கமிஷனரையோ அல்லது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியோ கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடும். சரி, உங்களுடைய திண்ணைகளுக்கே வருவேன்னு நான் வந்து சேர்மன் தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றினேன். யார் ஃபோன் பண்ணாலும் அதை ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சு, நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, இத்தனை மணிக்கு இத்தனை தேதி உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன். இல்லை, ஆசை நகர்மன்ற தலைவராக இருக்கும்போது திரு கரிகாலன் அவர்கள் செய்தது இன்றைக்கும் என்னுடைய நேம் அங்கே சொல்லும், பெயரை சொல்லும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா தாம்பரத்தில்? தாம்பரத்தில் வந்து 965 சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்தது. 965 சாலைகளையும் போட்டிருக்கிறேன். அதே போல 8500 தெரு விளக்குகள் அங்கங்கே டியூப் லைட்டாக தொங்கிக்கிட்டு இருக்கும், எரிஞ்சும் எரியாமலும். இதை எரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கான்ட்ராக்டர்ஸ் பழைய ஆளுகள்லாம் கூப்பிட்டு செய்ய முடியுமான்னு அவங்கெல்லாம் அதுக்காக அதை பிரித்து புதிய ஒப்பந்தங்களை ஏற்பாடு செய்து அதில் வந்து எல்லாமே எல்இடி லைட்ஸாக மாற்றி தாம்பரத்தில் 8500 தெரு விளக்குகளையும் எரிய வைத்தேன். அதே போல் வந்து கழிவுநீர் வசதிகள், இந்த ரெண்டு பக்கமும் டிச் இருக்கும், அந்த சேனல்ஸ் ஓப்பனாக இருக்கும், 20 அடி ரோடாக இருக்கும். அதில் இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் ஒரு 2 அடி போனால் இப்போ 16 அடி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் ரெண்டு பைக்கை எதிர் வீட்டுக்காரங்க நிறுத்திட்டாங்கன்னா நடக்கவே வழி இருக்காது. ஆக அந்த சாலைகளை எப்படி விரிவுபடுத்துவது, இந்த சாக்கடையை எப்படி கண்ணில் போடாமல் வைக்கிறது, ஏன்னா கொசு வேறு உற்பத்தி ஆகுது திறந்த வழியாக இருக்கிறதுனால. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லையா பேசிக்காக, ஏன் இது மேலே ஒரு காங்கிரீட் ஸ்லாப் போட்டு மூடக்கூடாது? அப்படி மூடும் பட்சத்தில் நமக்கு ரோடும் ஒய்டாகிடும், இந்த டூ வீலர் பார்க்கிங்கெல்லாம் அது மேலே போயிடும், அந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்காரவங்க எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வச்சுப்பாங்க, சாலை போக்குவரத்துக்கு வசதியாக இருக்குமே, குறுகிய சாலைகளே இல்லாத நிலை வருமே என்று சொன்னவுடன், இது ஒரு நல்ல திட்டம் சார், ஆனால் பெரிய ஸ்கீம் பணம் தேவைப்படுமேன்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம முதல்ல முன்மாதிரியாக செய்வோம், ஒரு 2-3 வார்டுகளை செலக்ட் பண்ணி இந்த வேலையை நம்ம செய்வோன்னு சொல்லி முதல் முதல்ல அப்போது அந்த 5வது வார்டு ரங்கநாதபுரத்தை தான், ஏன்னா ரங்கநாதபுரம் உங்களுக்கு தெரியும் ஒரு திக்லி பாப்புலேட்டடு பேக்கேஜ், அது
அந்த பகுதியில் தான் குறுகிய குறுகிய சாலைகளாக இருக்கும், சாக்கடையும் வீடும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல அதை செய்வோன்னு சொன்னேன். செஞ்சு அந்த 2-3 வார்டுகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை போட்ட உடனே இது வந்து கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய், அப்புறம் இருந்த உள்ளாட்சித்துறை வரைக்கும் போய், இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது, சாலையும் விரிவாகுது, ஜனங்களுக்கும் வந்து சாக்கடையை கண்ணில் பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து இந்த குப்பை கழிவுகள்லாம் அதில் போய் விழுந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது, அங்கங்கே சில மேன்ஹோல் மட்டும் ப்ரொவைட் பண்ணி அதை செய்த உடனே இது ஒரு மிக சிறந்த திட்டம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எல்லா நகராட்சிகளும் அதை ஃபாலோ பண்ணி அதுக்காக ஸ்கீம் போட்டு அதுக்கு ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். உங்களுடைய பதவி காலம் முடிந்த பிறகு ஒரு 5 வருடம் இப்போ ஒரு ஆட்சி இருந்துகிட்ருக்கு. ஆமாம். இப்போ எப்படி இருக்குது தாம்பரம்? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க மக்கள்? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பார்த்து ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை வந்து பார்த்து செதுக்கி அதை அழகுபடுத்தி அதை வச்சுட்டு வந்தபோது அதை ஒருத்தன் அதை பற்றுற அந்த ஈடுபாடே இல்லாத ஒருவர் வந்து அதனுடைய ஒரு சின்ன உறுப்பையோ கையவோ எதையோ உடைச்சிட்டா அவன் அந்த சிற்பி எவ்வளோ வருத்தப்படுவானோ, அந்த நிலைமையில தான் இன்றைக்கி நான் தாம்பரம் நகராட்சியை பார்த்து வருத்தப்படுறேன். குறிப்பாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். தாம்பரத்தை வந்து குப்பை இல்லாத நகரமாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அதற்கு குப்பையில் இருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்காக ஒரு ப்ரப்போசல் இருந்தது. அதை வந்து நான் வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்களுடைய நாலேஜுக்கு நான் கொண்டு போனேன். கொண்டு போய் நான் என்னென்று சொன்னால், நான் வந்து 33 ஆண்டு காலம் வந்து அம்மா அவர்களோட தொடர்ந்து பணியாற்றிருக்கிறேன், அம்மாவுடைய அன்பை பெற்றிருக்கிறேன், நெருங்கி அவங்க எந்த டூர் போனாலும் கூடயே போயிருக்கிறேன். அதனால் என்னை தனிப்பட்ட முறையில் அம்மாவுக்கு தெரியும். அதனால் வந்து என்னுடைய கோரிக்கைகள் வந்து எளிதாக வந்து அம்மாட்ட போய் சேர்ந்துடும். அப்போது நான் அதை சொல்லுகின்ற பொழுது, இந்த மாதிரி வந்து குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு திட்டம் வேங்கடமங்கலத்தில் அதை தொடங்கணும், அது தயாராக இருக்குதுன்னு சொன்ன உடனே 90 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்தாங்க. சரி. அதில் முதல் கட்டம் வந்து குப்பையிலிருந்து எரிபொருளாக மாற்றுறது, குப்பையை தரம் பிரித்து, அது 45 கோடி. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த எரிபொருளை, அது நிலக்கரிக்கு சமமாக மாறிடும், அதை கொண்டு கொதிகலன்களை அமைத்து தெர்மல் பவர் பிளான்ட்டு. இன்றைக்கி தாம்பரம் நகராட்சியில் வந்து 3 கோடி ரூபாய் மாதத்துக்கு நான் இருக்கும்போது ஈபி பில்லு வரும் தெருவிளக்குகளுக்காக. ஆக இந்த பணமும் நமக்கு மிஞ்சும், மக்களுக்கு திட்டங்களை வேறு திட்டங்களை செய்ய முடியும், குப்பை பிரச்சனையும் தீர்வுக்கு வரும். ஏனென்று சொன்னால், நான் வந்து நகரமன்ற தலைவராக இருக்கும்போது, நகரமன்ற தலைவர் வேட்பாளராக இருக்கும்போது, இங்கே இருக்கிற கன்னட பாளையங்கிற ஒரு பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிஷ்கிந்தாவுக்கு போகிற அந்த ரோட்டில் அங்கே ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு காலமாக குப்பையை அங்கே தான் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. தாம்பரம் வந்து ஒரு சின்ன பேரூராட்சியாக இருந்த காலத்திலிருந்து குப்பை கொட்டுற இடமா அது இருந்தது. அந்த குப்பை மேடு அங்கே அதை கிராஸ் பண்ணாலே ஒரு எந்த பக்கம் நீங்கள் 4 பக்கம் எப்படி சுற்றி போனாலும் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் காற்று எப்படியெல்லாம் அடிக்குதோ அந்த பக்கம் நாற்றம் வரும். சமயத்தில் நான் இப்போ அந்த குப்பை மேட்டிலேருந்து என் வீடு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே கூட சமயத்தில் அந்த காற்றினுடைய வேகத்தினால அந்த ஸ்மெல் வரும், ஏன்னா ஈரக்கழிவுகள். இப்போ இது என்ன பண்ணோன்னா, அந்த மக்கள் கேட்டாங்க, ஓட்டு கேட்டு வர்றீங்க, இந்த குப்பை மேடம் உங்களால் அகற்ற முடியுமான்னு சொன்னாங்க. எனக்கு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்குங்கிற செய்தியெல்லாம் முன்னமே நான் அறிந்து வைத்திருந்தேன். அப்போ நான் அந்த மக்கள்கிட்ட சொன்னேன், இதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, கட்டாயமாக நமது முதலமைச்சர் அம்மா அவர்களிடத்தில் சொல்லி அந்த திட்டத்தை செயல்படுத்தினா உங்களுக்கு இந்த குப்பை மேடு இல்லாமல் போயிடும் என்று நான் சொன்னேன். அப்போது அந்த குப்பை மேடை வந்து அகற்றிட்டு நீங்கள் ஓட்டு கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க. செல்கிற அத்தனை வேட்பாளர்கள்ட்டே அவங்க அப்படி தான் கேட்டேன். ஏன்னா அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, நாத்தத்திலேயே வாழணும் 24 மணி நேரம். ஆக அந்த மக்கள்கிட்ட நான் சொன்ன உடனே, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு வந்தேன். வாய்ப்பை தந்தார்கள். இன்றைக்கு அந்த குப்பை மேடு அகற்றப்பட்டது. எதற்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால், அந்த குப்பையிலே இருந்து
மின்சாரத்தை தயாரித்து விட்டோமையானால் தாம்பரத்தில் இருக்கிற குப்பை இல்லை. அதாவது இப்போ வந்து அதில் என்ன ஒரு உள் செய்தி இருக்குது, இன்றைக்கு வந்து குப்பையை நான் இருக்கும்போது குப்பை இல்லாத நகரமாக்குவதற்கு அந்த திட்டத்தை வந்து குப்பையெல்லாம் நாங்கள் அங்கே அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம், இன்னாக்ரேட் பண்ணிட்டோம். ஒரு பார்ட் ஃபேஸ் ஒன் ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸ் டூ வந்து நமக்கு வந்து பவர் பிளான்ட் அமைக்கிறது, அதுக்கு 45 கோடி தேவை. அதற்கிடையில் அம்மா அவர்கள் காலமாகிவிட்டார்கள், என்னுடைய பதவி காலமும் முடிஞ்சு போச்சு, அதனால் அந்த திட்டம் வந்து அப்படியே நின்று போச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இடையில் வந்த இந்த மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத இந்த நிர்வாகம் தன் போக்குக்கு, நான் நகரமன்ற தலைவராக இருக்கும் பொழுது குப்பையை அகற்றுவதற்கு வீட்டுக்கு 30 ரூபா வரி போடணும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 129 நகரமன்ற தலைவர்களில் குப்பையை அகற்றுவது நம்முடைய கடமை. ஆக அந்த குப்பையை அகற்றுவதற்காக நீங்கள் 30 ரூபா தானே அப்படின்னு சொன்னால், 30 ரூபா தானேன்னு சொல்லாதீங்க. 30 ரூபாயாக இருந்தாலும் மக்களுடைய தலையில் வரி சுமையை செலுத்தக்கூடாது. அவங்க தான் வரி கட்டுறாங்களே, எல்லார்ட்டையும் நம்ம வந்து வரி வாங்குகிறோம், ஹவுஸ் டேக்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆக நீங்கள் இந்த தீர்மானத்தை நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வந்த தீர்மானத்தை நிராகரித்த நகரமன்ற தலைவர் நான். சரி, அந்த நிராகரிக்கிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டது இன்றைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா 5 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 12,000 மேற்பட்ட மக்கள் நல தீர்மானங்களை நான் வந்து நகரமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தாம்பரம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல டவுனாக வந்தது. சேலையூர் கிராமத்தில் போய் பேசும்போது சொல்லுவேன், சேலையூர் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மக்களே நீங்கள் அதை உணர்ந்துக்கங்க, இதை நான் மாத்துறேன், எனக்கு ஒத்துழைப்பு தாங்க, மாடுகளை எல்லாம் வந்து உங்களுடைய இடங்களில் கட்டுங்க, தெருவில் விடாதீங்க, சேரும் சகதியில் வாழாதீங்கன்னு சொல்லி அத்தனை சாலைகளையும் அங்கே போட்டு ஹைமாஸ்ட் லைட்டு போட்டு அதை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக மாற்றினேன் நான் சேலையூரில். அப்படி அந்த 30 ரூபாய் வாங்கக்கூடிய நிலைமை வந்து எனக்கு ரொம்ப வேதனையை அளிக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்ககிட்டையெல்லாம் போய் நீங்கள் வந்து 30 ரூபா 50 ரூபா. நேற்று நான் ஒரு ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் 50 ரூபா கேட்குறாங்க சார், 30 ரூபாயெல்லாம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. ஆக இதையெல்லாம் சரியாக நிர்வாகம் செய்தால், நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், அந்த பிளான்ட்டை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே கொண்டு வந்துட்டோம்னா தாம்பரத்தில் இருக்கிற குப்பை இல்லை, பல்லாவரத்தில் இருக்கிற குப்பை இல்லை, எங்கேயெல்லாம் குப்பை இருக்குதோ குப்பை கொடுங்க குப்பை கொடுங்க, காசு தர்றோங்கிற நிலைமை வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் உண்மையான நல்ல விஷயம் வச்சுருக்கீங்க. உங்களை எதிர்த்து ஒரு 4 வேட்பாளர்கள் வேறு வேறு கட்சியிலேருந்து போட்டிடுறாங்க, அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் போட்டிடுறாரு, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அவர் எங்களோடு கடந்த காலங்களில் சேர்ந்து செயல்பட்டவர் தான், அவருடைய செயல்பாடெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன், சாலைகள் அமைத்தோம், பூங்காக்களை எல்லாம் சீர் பண்ணி, அது காந்தி பார்க்காக இருக்கட்டும், உத்தரங்கமௌலி பார்க்காக இருக்கட்டும், அத்தனை பார்க்குகள், அதே போல் வந்து குடிநீர் பாலாற்றிலிருந்து 25 லட்சம் லிட்ரு வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஊருக்கு, அதை 1 கோடியே 25 லிட்ரு தண்ணீர் வர்ற அளவுக்கு நான் என்ஷூர் பண்ணியிருக்கிறேன். இப்போ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தவருடைய இடுகாடும் வரிசையாக இருக்கும், ஒரு ஒரு காம்பவுண்டு வாழ் தான் நடுவில் இருக்கும். இதில் வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து அதை வந்து எப்படி பராமரிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை போய் கல்லறை திருவிழா நடத்தி அதை சுத்தம் பண்ணி சீர் பண்ணி சுகாதாரமாக, அந்த பக்கம் வந்து தோப்பு நந்தவனமாகவே வச்சுருப்பாங்க இஸ்லாமிய பெருமக்கள். ஆனால் நம்ம இந்து சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே மழை ஜலம் கழிக்கிறது, அங்கே வந்து உள்ளேயே போக முடியாது, எப்படா உள்ளே போயிட்டு அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளில வருவோன்னு போகிறவங்களுக்கு ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் மாற்றி அமைத்து உள்ளே காங்கிரீட் சாலை போட்டு ஹைமாஸ்ட் லைட்டு போட்டு எல்லா மதத்தினருக்கும் அந்த ஹைமாஸ்ட் லைட்டு ஃபெசிலிட்டி, இரவு நேரங்களில் அன்வான்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இது, இந்த மாதிரி அதை பண்ணோம். அத்தனை குளங்களையும் வந்து சரி பண்ணி வாக்கிங் ட்ராக் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட்ரெயில்ஸ் பாதுகாப்புக்கு போட்டு காம்பவுண்டு வால் போட்டு இப்படி
அத்தனை விஷயங்களையும் நான் பண்ணி முடித்தேன். அதற்கு நீங்கள் சொல்கிற அந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் என்னுடைய நண்பர் தான் வந்து ரிப்பன் வெட்டுவார். கல்வெட்டில் வந்து அவர் பேரை போட்டு நாங்கள் ரிப்பன் வெட்ட சொல்லுவோம். அவசர அவசரமாக வருவார், ரிப்பனை வெட்டிட்டு போயிடுவார். இது இது இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில். இன்னைக்கு அவரை எதிர்த்தே போட்டியிட போகிறீங்க நீங்கள்? அது அரசியல் அப்படித்தானே அமையும். யார் யாரை வேணாலும் வந்து எதிர்க்கிற மாதிரி தானே சூழ்நிலை வரும். சரி, அரசியல் என்பது வந்து ஒரு சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டு தானே இருக்கும். நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் தாம்பரத்துக்கு என்னென்ன செய்வீர்கள், என்ன வச்சுருக்கீங்க? அதான், அதாவது வந்து முதல் கட்டமாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தாம்பரம் வந்து ஏற்கனவே ஆவடி நகராட்சி அறிவிக்கப்பட்ட போது தாம்பரம் நகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான திட்டத்தை தயார் செய்து மக்களிடம் கேட்பு கூட்டங்கள் எல்லாம் நடத்தி தாம்பரம் பல்லாவரம் கீழ்கட்டளை வரைக்கும், அதே போல் இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து செம்பாக்கம், அதே போல் பெருங்கலத்தூர், பீர்க்கங்கரணை, முடிச்சூர், பதுவஞ்சேரி, இது வெங்கம்பாக்கம் வரை, அகரம், இப்படி எல்லா பகுதியும் உள்ளடக்கிய ஒரு பெரிய மாநகராட்சியை உருவாக்குவதற்கான அத்துணை திட்டங்களையும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி, வரைபடம் ரெடி பண்ணி, எல்லா லெவலுக்கும் போய் 110 விதியின் கீழ் 2 நகராட்சிகள் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட இருக்கிறதுங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். சில அரசியல் காரணங்களுக்காக அன்றைக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சில அரசியல் காரணங்களுக்காக ஆக அன்றைக்கு ஆவடி மட்டும் அறிவிக்கப்பட்டது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது. முதல் கட்டமாக தாம்பரத்தை ஒரு நகராட்சியை அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் என்பது வந்து தானாகவே ஃபுல்ஃபில் ஆகிடும். மாநகராட்சியுடைய, இப்போது தாம்பரம் நகராட்சியை நான் பொறுப்பேற்றுகிற போது 22-23 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தது. வரியை ஏற்றாமலேயே அதை நான் 44 கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். என்ன காரணம்னா, வரவேண்டிய வரியை வந்து நீங்கள் வந்து சரியாக வசூல் செய்தாலே போதுமானது. நம்ம வந்து சரியாக திட்டமிட்டு செலவீனங்களை சரியாக செஞ்சோம்னாலே போதுமானது. ஆக அந்த அடிப்படையில் நம்ம அதை செய்தோம். ஆக ஒன்றே மாநகராட்சியாக மாற்ற வேண்டும். இப்போ பல்லாவரத்திலையும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பகுதியில், இங்கேயும் ட்ரையல் ரன். அந்த பாதாள சாக்கடை திட்டம் கூட ரொம்ப காலமாக இங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் கடந்த 5 ஆண்டில் தான் அதை வந்து வேகப்படுத்தினேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு பெரிய நிறுவனம் வந்து, 2 நிறுவனங்கள் இருந்தது. ஒரு பெரிய நிறுவனம் வந்து, அது பேர் சொல்ல நான் விரும்பலை, அது மிக புகழ்பெற்ற நிறுவனம். அந்த தலைமை கழகத்தை எல்லாம் அந்த கால அதில் அவங்க தான் கட்டினதாக சொல்லுவாங்க. அவங்க வந்து இதை வந்து கைவிட்டாங்க. ஈஸ்ட் தாம்பரத்தில் பகுதியில் அவங்க தான் கான்ட்ராக்டர். அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசித்தாங்க. அதிகாரிகளும் யோசித்தாங்க, எல்லோரும் யோசித்தாங்க. நான் வந்து துணிவோடு அவங்கள வந்து பல முறை கூப்பிட்டு பேசினேன். பேசும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைட்டில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் இருக்கார் இல்லையா, அவரை அனுப்புவாங்க பேச்சுவார்த்தைக்கு. ஏன்னா அதனுடைய உரிமையாளர் அவரை நம்ம சந்திக்கவே முடியாது, அவர் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அவரை சார்ந்த பெரிய பெரிய நிர்வாகிகள் கூட எந்த மீட்டிங்க்கும் வரமாட்டாங்க. ஒரு சைட்டில் இருக்கிற சைட் இன்ஜினியர், சைட் சூப்பர்வைசரை வச்சு நான் எப்படி டெசிஷன் எடுக்க முடியும்? அப்போ நான் வந்து ஏன் உங்களை வந்து டெர்மினேட் பண்ணக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்பினேன். உடனே அவங்களுடைய, அப்போ தான் அவங்களுடைய லாயர் வந்தார். அப்புறம் எனக்கு பெரிய பெரிய அழுத்தங்கள்லாம் வந்தது. அரசு தரவிலையும் சரி, அமைச்சகத்திலிருந்தும் சரி சொன்னாங்க, மக்கள் பணியை செஞ்சே ஆகணும், இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்களால் செய்ய இயலாது, அதனால் இந்த இவங்களை டெர்மினேட் பண்ணுவதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி, நகரமன்றத்தில் 39 நகரமன்ற உறுப்பினர்களையும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதில் 39 உறுப்பினர்கள்ட்டையும் கருத்தை கேட்டு பதிவு செய்து, இந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்தை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, எங்களை டெர்மினேட் பண்ணது சரித்திரமே எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை. சரி,
ஐந்தாண்டு கால பீரியடு, 2 வருஷம் போராடி பார்த்துட்டேன். இனிமேலும் 3வது வருஷமும் நான் ஆக்ஷன் எடுக்கலைன்னா மக்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி துணிவோடு டெர்மினேட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜை வந்து 4-5 பிரிக்க சொன்னேன், ஒரே ஆள்கிட்ட கொடுக்காம. அதனால் பொதுவாகவே வந்து அங்கே வந்து பாறைகள் அதிகம், வெளியில் தெரியாது. ஈஸ்தாபுரத்தில் தோணுனா பெரிய பெரிய பாறையாக வரும், அது வந்து உடைக்கவும் முடியாது, கஷ்டம். அதனால் பிரித்து கொடுத்து அந்த அடிப்படையில் தான். அதே போல் இந்த விடுபட்ட பகுதிகள்னு இருந்தது, அதுக்கும் ஒரு ஸ்கீமை ஒரு பேக்கேஜ் போட்டு அதையும் நான் இப்போ வந்து பேக்கேஜில் சேர்த்துட்டேன். இப்போ கூட இந்த விஜிஎன் போன்ற பகுதிகள்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு, அதுக்கும் வந்து இப்போ பக்கத்துலேயே லைன் போகுது, அவங்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு ரயில்வே துறைகிட்ட அனுமதி வாங்கணும், அந்த ஃபைலையும் யாரும் மூவ் பண்ணலை. அதெல்லாம் எடுத்து நான் வந்து பொலிஷன் கண்ட்ரோல் போர்டில் பேசி அதுக்கு அனுமதி வாங்கி அங்கே அந்த மண்ணூரான் குளம் என்ற ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அங்கே வந்து நம்ம இருளர் இனத்தை சேர்ந்த ஒரு 7 குடும்பம் பாரம்பரியமாக வச்சு வந்தாங்க. அவங்க 7 பேருக்கும் ஹவுசிங் போர்டில் 7 குடிசை மாற்று வாரியத்தில் 7 ஃப்ளாட்ஸ் வாங்கி கொடுத்து அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க. அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, அம்மா நீங்கள் 7 குடும்பத்தை பார்க்காதீங்க, இங்கே வந்து 2 ஏறத்தால் 1.5 லட்சம் 2 லட்சம் குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க, இது ஒரு பொதுநலம், அதனால் நீங்கள் பாரம்பரியமாக இருந்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல வசதி ஏற்படுத்தி தர்றேன் அப்படின்னு அவங்ககிட்ட பேசி அவங்க வந்து திரும்பியும் வந்து இல்லை எங்களுக்கு இடம்தான் வேணும்னாங்க. அப்புறம் திரும்பி அப்போது அங்கேருந்த தாலுகா இது கலெக்டர் அவர்கள்ட்ட பேசி அந்த ஆர்டிஓ அவர்கள்ட்ட பேசி அவங்களுக்கு சில இடங்களையெல்லாம் காட்டி ஒன்று இதை தேர்வு செய்யுங்க அல்லது அதை தேர்வு செய்யுங்கிற வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி அங்கேருந்து அவங்கள நாங்கள் நல்ல முறையாக அகற்றி இப்போ அந்த எஸ்டிபி பிளான்ட்டை நான் கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சேன். சரி, அதற்கு பிறகு தான் இந்த பாதாள சாக்கடை திட்டம் இப்போ ட்ரையல் ரன் வரைக்கும் வந்திருக்குது. இந்த ரயில்வே துறையில் வந்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 2 கோடி ரூபா டெபாசிட் கட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ரயில்வே துறை அதிகாரிகளை வர சொல்லி, நானும் அவங்கள போய் சதர்ன் ரீஜனில் அவர் மேனேஜரை போய் பார்த்து, நான் எந்த அதிகாரியாக இருந்தாலும் ப்ரொசீஜர் பார்க்க மாட்டேன், நான் போயிடுவேன் சார், போய் ஐயா இதுதான் நிலவரம், அப்படி பார்த்தா ரயில்வேயில் இருக்கிற கழிவுகளையும் நீங்கள் அதில் தான் அனுப்ப போகிறீங்க, நீங்கள் வந்து நாங்கள் 2 கோடி எங்களை கட்ட சொல்கிறீங்க மக்களுடைய வரிப்பணத்தை, நாங்கள் கட்டிடுறோம், பதிலுக்கு நீங்கள் வந்து 2 கோடி ரூபாய் எங்களுக்கு உங்கள் கழிவு எடுக்க டெபாசிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது சரியாக போயிருக்கும் சார் அப்படின்னு விளையாட்டாக சொன்னேன். அவருக்கு அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சிட்டு சரி சார் அதை நான் வந்து சால்வ் பண்ணி தர சொல்கிறேன்னு உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இப்படி பல்வேறு பணிகள், அதே மாதிரி அங்கங்கே பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வந்து அந்த அங்கங்கே பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும், மினி பம்பிங் ஸ்டேஷன், அது என்னன்னே புரியாமல் அங்கே இருக்கிற ஜனங்கள் சில பொது அமைப்புகள் வந்து கேஸ் போட்டு வச்சுருந்தாங்க. எதை கேட்டாலும் எங்கள் பாதாள சாக்கடை திட்டம் நடக்கலைன்னா கேஸ் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கோம் சார், அது கேஸ் சார், இது கேஸ் சார், என்ன கேஸு, ஏன் கேஸு, யார் போட்டிருக்கா, டீட்டெயில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் போட்டவர் இருக்கார் இல்லையா அவர் வீட்டுக்கே போயிடுவேன். அவருக்கு ஃபோன் நம்பரை வாங்கி, அண்ணே நான் சேர்மன் பேசுகிறேன், உங்களை பார்க்கணுண்ணே, உங்கள் வீட்டுக்கு வர்றேன், எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேட்பேன். அவங்க உடனே நேரம் சொல்லுவாங்க. நான் போய் அண்ணன் எதுக்காகனே போட்டு வச்சுருக்கிறீங்க, இது மக்கள் பிரச்சனை, உங்கள் வீட்டு சாக்கடையும் கொண்டு போகிறதுக்கு தானே கேட்குறோன்னு சொன்ன பிறகு தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தராக கன்வீன்ஸ் ஆகி பாதாள சாக்கடைக்கு எதிராக அந்த பம்பிங் ஸ்டேஷன்களுக்கு போடப்பட்ட அத்துணை வழக்குகளையும் வாபஸ் பெற வச்சு தான் இன்றைக்கி அவ்வளோ வேலை நடந்திருக்குது. ஒரு நகர்மன்ற தலைவராக இருந்தே இந்த மக்களுக்கு பரிச்சயமாக இருந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நான் செய்திருக்கேன். இப்போ எம்எல்ஏ ஆனாலும் அதை விட இன்னும் மக்களுக்காக உழைப்பேன் தேவை. அதிலும் குறிப்பாக இந்த குப்பை இல்லாத நகரம்னு நான் ஆக்கினேன். ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும்னு எனக்கு தெரியும். இந்த பவர் பிளான்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா குப்பைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதை வந்து கட்டாயம் அதை செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன். குப்பை இல்லாத ஒரு நகரமாக, குப்பை இல்லாத தொகுதியாகவே மாற்றிடுவேன். சரி, குப்பை இல்லாத நகரம் இல்லை, தாம்பரம் தொகுதியே குப்பை இல்லாத தொகுதி. சரி, நீங்கள் இப்போ கையில் குப்பை கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க, உடனே வந்து அந்த நகராட்சியோ அல்லது அந்த நிர்வாகமோ வந்து குப்பையாக வச்சுருக்கீங்க கொடுங்கன்னு கேட்குற நிலைமையை என்னால் உருவாக்க முடியும். சரி,
நான் ஒரு சில அரசியல் கேள்விகளோடு முடிக்கிறேன் நேர்காணலை. அதிமுக இப்போ இருக்குது, அவங்களும் அம்மா வழியிலான ஆட்சியில் தான் பயணிக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா வழியில் ஆட்சியை கொடுப்பேன்னு திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. எது தான் அம்மா வழியிலான ஆட்சி, எது தான் அம்மா ஆட்சி? அதாவது அம்மா அவர்களுடைய ஆட்சி எப்படி நடந்ததுங்கிறதுக்கு சில உதாரணங்களையெல்லாம் அவங்ககிட்ட நான் சொன்னேன். நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அம்மாவுடைய நாலேஜுக்கு கொண்டு போனால் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதையெல்லாம் நான் அவங்ககிட்ட சொன்னேன். இப்போ 4 ஆண்டு காலம் அம்மாவின் ஆட்சி நடப்பதாக சொன்னாங்க இல்லையா, அதில் மக்கள் எவ்வளவு வெறுப்படைந்திருக்கிறார்கள், சிதறி இருக்கிறார்கள். நானே சில உதாரணம் சொன்னேன். ஒரு நல்ல சிலையை செஞ்சு வச்சேன், கையை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இதே உணர்வு தான் மக்களுக்கும் இருக்குது. ஆக உண்மையான அம்மாவின் ஆட்சியை அமைப்போம், அதைத்தான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க திமுகவின் பி டீம்னு உங்களை சொல்கிறாங்களே சார். உங்களுக்கே நன்றாக தெரியும் அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க. அம்மா அவர்கள் மறைந்தபோது கட்சி பாகுபாடின்றி அம்மாங்கிற வார்த்தையை உலகம் முழுக்கும் சொன்ன ஒரு பெருமைக்கு உரியவர்கள் வந்து நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க. அவங்களுடைய மறைவை வந்து யாராலையுமே ஜீர்ணிக்க முடியல. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அனைத்து கட்சி மக்களும் சரி. ஆக அவங்களுடைய ஆட்சிங்கிறது வேற. இப்போ இந்த 4 ஆண்டுகள் நடக்கிறது வந்து கான்ட்ராக்ட் ஆட்சி இல்லை சார். அதிமுக அம்மா வழியிலான ஆட்சியை கொடுப்போம்னா அதிமுக தான் அம்மா ஆட்சி நடந்து அதிமுக இல்லை. இப்போ அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, எங்கள் அப்பா வந்து திமுகவில் வந்து நகர செயலாளர் இருந்தார். அவர் சொல்லுவார், நான் அதிமுக ஆடாம்பார், அதிமுகன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே. சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக அண்ணாவுடைய திமுக அப்படின்னு அதை இன்சிஸ்ட் பண்ணுவார். சரி, அது மாதிரி அம்மாவுடைய ஆட்சியை போய் யாருடைய ஆட்சியோட கம்பேர் பண்ண முடியாது. இல்லை சார், அந்த ஆட்சியை தான் வீழ்த்தணும்னு இன்னைக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. வீழ்த்தணும்னு இருக்கலை, உண்மையான அம்மா ஆட்சியை உருவாக்க வேண்டும். இப்போது இது அம்மா வழியிலே நடத்துவார்கள் என்று யாரிடம் இந்த ஆட்சியை கொண்டு போய் ஒப்படைத்தார்களோ, உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி எப்படி ஒப்படைக்கப்பட்டது. எங்களுடைய சின்னம்மா அவர்களும் எங்களுடைய அருமையான டிடிவி தினகரன் அவர்களும் இந்த ஆட்சி எப்படி அம்மாவின் மறைவுக்கு பிறகு எப்படிப்பட்ட அரசியல் சூழல் ஏற்பட்டது, அதிலிருந்து எப்படி காப்பாற்றி இந்த ஆட்சியை ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போனாங்க. அன்னைக்கு நினச்சிருந்தா எங்களுடைய அருமை தலைவர் அருமையான டிடிவி தினகரன் அவர்களே சின்னம்மா அறிவிச்சிருந்தாங்கன்னா யாரும் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. ஆனால் அந்த ஜனநாயக முறைப்படி நம்ம இதை செய்யணுங்கிற அடிப்படையில் தான் அன்னைக்கு வந்து இந்த ஆட்சியை இப்படி ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஆனால் அதற்கு பின்னால் வந்து வந்தவர்கள் அம்மா வழியில் ஆட்சி நடத்தலைங்கிறது தான் எங்களுடைய வேதனையே. இல்லை, அதுக்கு பழி தீர்த்து கொள்ள தான் இப்போ திமுகவுக்கு சாதகமாக போயிடுமே சார். ஓட்டுகள் தீர்க்க இல்லை. இல்லை, ஓட்டுகள் இன்றைக்கி சிதறனா, அதிமுகவின் ஓட்டுகள் சிதறனா, அது இயல்பாகவே திமுகவுக்கு சாதகமாக போக அந்த வேலையை தான் இப்போ நீங்கள் அமமுக கையில் எடுத்துருக்கீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளில வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, திமுக 2 உடைஞ்சிருச்சு, எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஃப்ராக்ஷன் வந்துருச்சு, திமுக ஒரு வலுவான நிலையில் இருக்குது, ஆக இவர்கள் 2 பேரும் பிரிஞ்சதுனால அன்றைய காங்கிரஸ் ஒரு கணக்கு போட்டாங்க, நம்ம ஈஸியாக திரும்பி ஆட்சிக்கு வந்துடுவோன்னு. அது நடந்துச்சா? நடக்கலை. நடக்கலை. நாம் ஈஸியாக ஆட்சிக்கு வந்துடுவோங்கிற இன்றைய காங்கிரஸை நான் சொல்லலை, அன்றைக்கு காங்கிரஸ் வலுவான நிலையில் இருந்தது. திமுகவும் திமுகவை விட்டு புரட்சி தலைவர் வெளியே வந்து விட்டார் என்று சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டது அன்னைக்கு காங்கிரஸ் தான். ஏன்னா நம்ம மீண்டும் ஆட்சி கட்டில் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஆட்சி கட்டில் அமர முடியலையே. ஆக திமுகவும் அன்னைக்கு ஜெயிக்கலை, காங்கிரஸும் ஜெயிக்கலை. புரிந்து வந்த அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நான் உண்மையான அண்ணாவினுடைய ஆட்சியை நிறுவுவேன், என்னுடைய கொள்கையே அண்ணாயிசம்னு சொன்னார். அதை கூட கிண்டலும் கேலியும் பண்ணாங்க, அதென்ன அண்ணாயிசம் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ணாவின் கொள்கைகளை நான் உடைய அந்த ஆட்சியை நடத்துவேன்னு சொன்னார். அதுபடி மக்கள்
அவரை தான் ஜெயிக்க வச்சாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இபிஎஸ் உங்களை வந்து திமுகவின் பி டீம்னு சொல்கிறாரு, அதற்கு என்ன பதில்? அவர் சொல்கிறாருங்க, மக்கள்லங்க சொல்லணும்ல, அதைத்தான் நான் அதுக்கு தான் விளக்கம் சொல்கிறேன். அம்மா அதாவது ஏ டீம் பி டீம் யார் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எங்களுடைய மக்கள் செல்வர் எங்களுடைய தலைவர் சொல்கிறாரு 60-40 கூட்டணியில் தான் இந்த ஆட்சியே நடந்துக்கிட்டு இருக்குது, எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் 60-40 கூட்டணி நடத்துகிறாங்கன்னு எத்தனை பொது மேடைகளில் பேசியிருக்கிறாரு, அது மக்களுக்கு தெரியாதா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த 4 வருஷத்தை அவர் எப்படி ஓட்டினார்? எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து பர்சன்டேஜ் பேசி தானே ஓட்டினார். அவர் வந்து எங்களை சொல்லக்கூடாதுல்ல. நாங்கள் அம்மாவின் உண்மை தொண்டர்கள், உண்மை விசுவாசிகள். சரி சார், மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. மக்கள் முடிவெடுப்பாங்க. மக்கள், நாங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம், உண்மையான அம்மாவின் ஆட்சி வரணும். சரி, மக்களை நோக்கிய அந்த ஆட்சி, மக்களுக்காக நடக்கிற அந்த ஆட்சி வரணும். இன்னைக்கு இந்த 4 ஆண்டு காலம் மக்களுக்காக ஆட்சி நடந்தது. தாம்பரம் தொகுதி வாக்காளர்கள் இந்த பேட்டியை நிச்சயம் பார்ப்பாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, தாம்பரம் நகரமன்ற தலைவராக எப்படி பணியாற்றினேன், இப்போ ஒரு அடுத்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சட்டமன்ற உறுப்பினராக. தாம்பரம் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது தாம்பரம் நகர மக்கள் சொன்னாங்க, ஒரு நல்ல சேர்மன் கிடைச்சார்னு சொன்னதாக நீங்களே வேட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க. அதே போல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி முன்மாதிரியாக திகழ வேண்டும், 234 தொகுதிகள்லையும் ஒரு முன்மாதிரியான தொகுதி, ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருங்கிற நிலையை என்னால் மக்கள் மத்தியில் உருவாக்கி காட்ட முடியும். மக்களுடைய குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி செல்ல முடியும். எனக்கென்று வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கென்று தொழில் இருக்கிறது. எனக்கென்று அரசியல் என்பது வந்து மக்கள் சேவைக்காகத்தான் நான் வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆக தாம்பரம் தொகுதி மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம், எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், நான் ஒரு முன்மாதிரியான உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் செயல்படுவேன். ஏதோ தேர்தல் வாக்கு கேட்கிறோம், அதற்காக ஏதோ வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துகிறோம் என்று இல்லை. நான் எந்த காலத்திலும் தவறான கருத்துக்களை மக்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதில்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தவறான வழிகாட்டுதலை நான் செய்ததில்லை. எனக்கு என்னை பற்றி அனைத்து கட்சியில் இருக்கிற நண்பர்களுக்கும் தெரியும், ஒரு பண்போடு நடந்து கொள்வேன். எந்த ஒரு விஷயத்திலும் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்வேன். ஜாதி மத இன உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் நடந்து கொள்வார் என்று சொல்வார்கள். அதே போல் உதவி என்று வந்தால் என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் யாருக்கும் செய்வதற்கு தயங்கியதில்லை. அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இறைவன் எனக்கு தந்திருக்கிறார். ஆக மக்களில் ஒருவனாக இருந்து அடுத்த நிலை சென்று அந்த நிலையை அடையும் பட்சத்தில் நான் வந்து மக்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை தாம்பரம் தொகுதி மக்களுக்கு உங்கள் வாயிலாக இந்த நேரத்திலே நான் தெரிவித்தேன். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கரிகாலன் சார். நன்றி. நன்றி நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.